இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற ப்ரப்போசலை வைக்கிறாங்க. அதுக்கு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சிம்பிளான விஷயம். எதனால இதாகுது அப்படின்னா, உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணுறது ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இதில் விஷயமே. ரஷ்யா வந்து இதில் இந்த டெசிஷன் எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ அப்படின்றது வந்து ஒரு 35 கண்ட்ரீஸை உள்ளடக்கிய ஒரு இது தான். இதில் மெயினாக லீட் பண்ணி போகிறது யுஎஸ் யூகே இவனுங்க தான் அதை இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா, அத்தனை கண்ட்ரீஸ் இவங்களோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நேட்டோவுக்கும் யுஎஸ்க்கும் எப்பயுமே ஆகாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்துட்டு அந்த ரஷ்யாவை சுற்றி இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து நேட்டோவோட இதில் சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றது தான் ரஷ்யாவோட பயமே. என்னன்னா, இப்போ ரஷ்யா பக்கத்திலே இருக்கக்கூடிய லித்துவேனியா, போலாண்டு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஏற்கனவே நேட்டோவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே நேட்டோவில் சேர சேர என்ன ஆகும் அப்படின்னா, நேட்டோவோட பவர் வந்து அங்கே இதாக எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, நேட்டோ கண்ட்ரிஸை பொறுத்தவரையில் நேட்டோவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த 35 கண்ட்ரிஸுமே அவங்களோட அந்த கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக அவங்களால இது பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு சிம்பிளான இது. இது 35 கண்ட்ரிஸோட மிலிட்ரி பவரையும் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்காது. மேக்ஸிமம் யுனைடெட் ஸ்டேட்ஸோட மிலிட்ரி பவர் தான் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு வெளியே மற்ற கண்ட்ரிஸை, ரஷ்யன் பார்டரை ஷேர் பண்ணுற மற்ற கண்ட்ரிஸ் நேட்டோவோட ஜாயின் ஆகுது அப்படின்னா, நேட்டோவால் ஜாயின் ஆகிருக்கு அப்படின்ற நேம்லேயே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட மிலிட்ரி அசட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைப்பாங்க, வெப்பன்ஸ் வைப்பாங்க, சோல்ஜர்ஸை வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா, மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற நேமில் நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சுற்றி பண்ணுவாங்க. இது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முதல் சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் நடக்கலை. ஆனால் இது எப்பயும் நடக்க போகுது அப்படின்றது வந்து ரஷ்யன் இன்டெலிஜென்ஸில் இருந்து பிரசிடென்ட் புட்டின் வரைக்கும் எப்பயுமே தெரிஞ்சது தான். ஸோ அவங்க வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டு கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க வாரில். வாரில் வந்து ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா நடந்திருக்கு விஷயங்கள். அதில் வந்து சில இடத்துல வந்து ரஷ்யாவுக்கு நிறைய இழப்புகள்லாம் இருந்தாலுமே, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்களோ அதுபடி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை அடுத்து சொல்கிறேன். ஸோ வார் ஸ்டார்ட் ஆனதுக்கான சிம்பிளான ரீசன் இதுதான். ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் அகெயின்ஸ்டாக ஃபேஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு ரஷ்யாவை சுற்றி வந்து யுஎஸ்ஸோட ட்ரூப்ஸ் இருக்கும். நேட்டோ மெம்பர்ஸ் அப்படிங்கிற பேரில் யுஎஸ் ட்ரூப்ஸ் இருக்கும். ஸோ ட்ரூப்ஸை உள்ளே இறக்குறதுக்கோ டைரக்டாக வந்து கமாண்ட் லைனை பிடிச்சி அடிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். இதனால தான் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறதே இதுதான் விஷயம். நேராக எப்போ நினச்சாலும் அவங்களால இன்வைட் பண்ண முடியும் அப்படின்றது. இன்னொன்று வந்து, நம்ம யுஎஸ்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா, அவங்க வந்து வார் ப்ரமோட் பண்ணியே தான் அவங்களுக்கு வெல்த் வந்து அதிகமாக இது பண்ணியிருப்பாங்க. அது இப்போ இருக்க பிரசிடென்ட் பைடனாக இருக்கட்டும், ஒபாமாவாக இருக்கட்டும், யாருனாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாரை ப்ரமோட் பண்ணி தான் அவங்களோட இதே இருக்கும். வார் ப்ரமோட்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனை வந்து ப்ராக்சியாக யூஸ் பண்ணி தான் இந்த வார் நடந்துகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெஸ்ட் ரஷ்யா அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ உக்ரைனுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து ஒன்றும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாம் அவங்க கொடுக்கல. எல்லாமே வந்துட்டு பின்னாடி வந்து உக்ரைன் வந்து ரீபே பண்ணணும். ரீபே எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதாக கொடுக்கறது தான், வேற வழி எதுவும் இருக்காது. உக்ரைனாலலாம் திரும்ப அந்த அளவுக்கு எந்திரிச்சு வர்றதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து யுஎஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன் மூலமாக மோதாமல் யுஎஸ்ஓ நேட்டோவோ டைரக்டாக ரஷ்யாவோட மோதிச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும்னு யுஎஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்ரி, ரெண்டும் டைரக்டாக கிளாஷ் ஆகுது. ஒரு நியூக்ளியர் வார்லாம் வந்துச்சுன்னா அந்த மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, அந்த டேர்ம் தான் நடக்கும்.
ரெண்டு பேருமே போ பாம்ஸ் இதெல்லாம் மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணாலும் ரெண்டு பக்கமும் அடி பயங்கரமாக இருக்கும். அதனால் இது மூலமாக இந்த மாதிரி ப்ராக்சி வார் மூலமாக இவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா, இவங்களோட மிலிட்ரி மைட்டை வந்து அப்படியே குறைக்கிறது அப்படின்ற பிளானில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான், நீங்கள் யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் வார் பண்ணியிருப்பானுங்க, கடைசி அது ஒன்றுமே இருக்காது. என்ன குறிப்பாக சொல்லணும்னா, ஈராக்கில் வந்துட்டு நடந்த வார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் வார் நடந்தே முடிஞ்சுது, அங்கேருந்து ஒரு கெமிக்கல் வெப்பன்ஸ் எதுவுமே ரெக்கவர் பண்ணல. இதுதான் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவும். ஸோ இது பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், ஈராக்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, ஆப்கானை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து இப்போ ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ரோக் நேஷனாக இருக்குது அது. இதே சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் ரஷ்யாவுக்கு வரக்கூடாது அப்படின்றது தான் ஒரு இது. யூஎஸ் வந்து என்னதான் இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணி வந்தாலும் ரஷ்யன் லீடர்ஷிப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லீடர்ஷிப். என்னென்னா மற்ற கண்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக அவங்க லேர்ன் பண்ணி க்ரூம் பண்ணி வந்தது இதெல்லாம் விட, இந்த ரஷ்யன் லீடர்ஷிப் பிரசிடென்ட் புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்த பேக்ரவுண்டே வேறு. அவர் வந்து ஸ்பையாக இருந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி கேஜிபி ஏஜென்ட்டாக இருந்து வந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்தவர் தான் விளாடிமிர் புட்டின். ஸோ அவருக்கு வந்து அவங்களோட கண்ட்ரியோட எந்த லெவலில் இருக்கக்கூடிய விஷயம்னாலும் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி வந்தவர், அவரோட திங்கிங்கும் வந்து கண்டிப்பாக நார்மல் பீப்புள் மாதிரி இருக்காது. ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுது, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கேதரிங் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே அவர் ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இவரோட பிளான் படி தான் கரெக்டாக மூவ் பண்ணுறாரு, கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வார் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கடுத்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், வெஸ்டர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்கும் அப்படின்றது தெரியும். கரெக்டாக ஃபஸ்ட்டு இயர்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க ரஷ்யா. ஆனால் வித் நிறைய லாசஸ் டேங்க்ஸ் எல்லாம் நிறைய லூஸ் பண்ணுறாங்க, ஆனால் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து இதில் வர இந்த ப்ரைவேட் ஆர்மி செச்சன் ஆர்மின்னு ஒன்று வரும், வேக்னர் குரூப். வேக்னர் குரூப் வந்து கம்ப்ளீட் ப்ரைவேட் ஆர்மி ஆஃப் ரஷ்யா ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஃபண்டிங் பண்ண இன்றைக்கெல்லாம் அந்த ஃபண்டிங் பண்ண டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆர்மி தான் வந்து ஒன்று முன்னாடி ஒன்று அப்படி போய் போய் ஒரு இடத்த கேப்சர் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, இப்படிமா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 1 இயர் பேட்டில் நடந்து முடிஞ்சதும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்ககிட்ட அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் ஷார்ட்டேஜ் வர ஆரம்பிக்கும், வெப்பன் ஷார்ட்டேஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க ரஷ்யன்ஸோட பிளான் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் டேஸ் ஃபுல்லாமே வந்து அவங்ககிட்ட இருந்த டேங்க்ஸு வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோவியத் இயரா வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெப்பன்ஸ் இன் த சென்ஸ் இந்த அம்யூனிஷன்ஸு, டேங்க்குக்கு யூஸ் பண்ணுற ரவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்டிலரி செல்ஸு, அப்புறம் அந்த பழைய ராக்கெட்ஸு இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் அகெயின்ஸ்டாக வந்து வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10% to 20% தான் அவங்களோட மாடர்ன் வெப்பன்ஸே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கே வந்து பயங்கர எஃபெக்ட் இருக்குது. என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட வெப்பன் சிஸ்டம்மை வந்து பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுவாங்க, ஆடெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யன்ஸோடது அந்த மாதிரி ப்ரமோஷன் ஆடு இதெல்லாம் இருக்காது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேட் ஜியோ டிஸ்கவரி இதெல்லாம் வந்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வெப்பன்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ நடக்கும். ஸோ அப்போயே வந்துட்டு அமெரிக்கன் வெப்பன்ஸ் வந்து இது இருக்குது, இந்த ஜாவலின் மிசைல்லாம் அப்போயே காமிச்சாங்க, நம்ம இப்போ இந்த வாரில் எல்லாம் பார்க்குறோம். இந்த வெப்பன் வந்து அவ்வளோ பயங்கரமானது அப்படி இப்படின்னு நிறையா காமிப்பாங்க. அப்போ வந்து சரி டிஸ்கவரியில் தானே இதைத்தான் காமிப்போம் அப்படின்னு நினச்சா, அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இவன் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். அவனோட வெப்பன் எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்கோ அதே மாதிரி தான் ரஷ்யனோட வெப்பனும் டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றது ஃபீல்டில் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் போ 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் வெஸ்டர்ன் வெப்பன்ஸில் லெப்பர்ட் டேங்க்கு, ஆப்ராம்ஸ் டேங்க் இதெல்லாம் வந்து ஃபீல்டுக்குள்ளே வருது, இனி வந்து உக்ரைன் வந்து பயங்கர ஃபோர்ஸாக கவுண்டர் அஃபென்சிவ் உள்ளே போவாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த டைமில்
வந்து இறங்குது. ஒரு 2 டேஸில் வந்துட்டு ரஷ்யன்ஸ் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த டேங்க்ஸ் எல்லாம் வெடிச்சு தீப்பிடிச்சு எரிஞ்சு பயங்கர டேமேஜான கண்டிஷனில் ஃபோட்டோஸ் அவ்வளோ வந்திருக்கு. என்னடா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய லேண்ட் மைன்ஸில் மாட்டியிருக்கு, ட்ரோன் அட்டாக்ல மாட்டியிருக்கு. அட்வான்ஸ்டாக வந்து இப்போ தான் ரீசெண்டாக அந்த லேண்ட் செட் ட்ரோன் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ட்ரோன்லாம் ஈஸியாக மாட்டி இந்த வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் அடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்கிறது கிடையாது. ரொம்ப என்ன இது பண்ண, ஏன்னா வெஸ்டர்ன் மீடியாஸோட டாமினன்ஸ் தான் வெளியே அதிகம். ரஷ்யன் மீடியாவோட இது வந்து அவுட்லெட் எதுவுமே வெளியே இருக்காது, அதனால் நம்மளுக்கு வெளியே தெரியாது. இவங்க காமிக்கிறதுலாம் எப்படின்னா வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் உள்ளே போயிடுச்சு, இப்போ வந்து அவங்க பயங்கரமாக அட்வான்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு காமிப்பாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது ரியாலிட்டியில். இது பல இன்சிடென்ட்ஸில் பார்க்கலாம். இந்த கேனடாலேருந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து வந்திருக்காரு, ஸ்னைப்பர் பாலி அப்படின்னு சொன்னாங்க. அவர்லாம் போனாருன்னா அவ்வளோதான், இனி வாரையே அப்படி தலையில மாற்றிடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் உள்ளே போயிட்டு 1 மாதத்தில் திரும்ப வெளியே வந்துட்டார். எனக்கு அங்கே போதுமான வெப்பன் இல்லை, அங்கே இருக்க கூட இருக்க சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒழுங்கான ட்ரைனிங் இல்லை, எதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க, நான் இருந்தேனே என் உயிருக்கும் ஆபத்து தான் அப்படின்ட்டு அவர் வெளியே ஓடி வந்துட்டார். அவர் சொன்ன ஒரு இன்சிடெண்ட்டு, ஸ்னைப்பிங் பொசிஷன் எடுத்து இருந்த இடத்துல பக்கத்தில் உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் 2 பேர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு ஸ்மோக் பண்ணாதீங்க, ஈஸி ஐடென்டிஃபை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து 2 ரவுண்ட் வந்திருக்கு, பக்கத்தில் இருந்த 2 பேர் காலி. என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரைக் வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக இருந்துச்சுன்னு ஒரு ஸ்னைப்பர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க போர்ட்ரேட் பண்ணுறது ரஷ்யன் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷனாக இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க மாடர்ன் வெப்பன்ஸை வந்து ரீசன்ட் டைமில் தான் வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன அப்படின்னா நேட்டோவோட சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்காங்க, கரெக்டாக அந்த பில்டிங்கில் மிசைல் ஸ்ட்ரைக் நடந்து 44 பேரும் இன்னமும் கில்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கேதரிங் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத முதற்கொண்டு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி கரெக்டாக பின் பாயிண்ட் அக்யூரஸியோடு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வெப்பன்ஸ்க்கும் அவங்க வெப்பன் சிஸ்டத்துக்கும் உள்ள அந்த இது போயிடும், ப்ரெஸ்டீஜான மார்க்கெட் போயிடும் அப்படின்றதுனால ரொம்ப அதை பற்றிலாம் பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த வேக்னார் குரூப் வந்து அப்படியே ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பினது, அது வந்து பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும் அப்படின்னு நினச்சாங்க. அதை ஈஸியாக பேசி சால்வ் பண்ணி அதையும் கலைச்சி அனுப்பிட்டாங்க. ஸோ வழக்கம் போல் இப்போ வார் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நினச்சது என்ன அப்படின்னா ரஷ்யாவால் ரொம்ப லாங் டைம்கில் அந்த வார் ரன் பண்ண முடியாது அப்படின்லாம் நினச்சாங்க. அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க. என்னென்னா அவங்க அந்த 8 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ் எல்லாம் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுற வேலையிலேருந்து கோல்டு இன்னும் என்னென்ன அக்யூமுலேட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் ஆகி தான் இந்த வார்க்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவை டிஃபீட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நடக்காத காரியம். இன்னொன்று அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு நடந்ததுக்கு நேட்டோ உள்ளே வந்துச்சுன்னா நேட்டோ அகெயின்ஸ்ட் ரஷ்யா அப்படின்னு ஆகுதுன்னா அது வேற மாதிரி வார இது பண்ணிடும். ஏன்னா புட்டின் வந்து அவர் சொல்லியிருக்காப்புல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவோம், அதாவது லோ ஈல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அது ஒரு நியூக்ளியர் வாராக மாறும், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால நேட்டோ நேராக இன்வால்வ் ஆகாது. ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாக இதுதான் முடியும். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்க விஷயம். இதில் வந்து அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து ரஷ்யன்ஸ்க்கும் சோல்ஜர்ஸ் லெவல்லையும் நிறையா அடிகளும் விழுந்திருக்கு, உக்ரைன் சைடும் அடி விழுந்திருக்கு. வாருங்கும்போது மியூச்சுவலாக அடி ஆகத்தான் செய்யும். ஆனால் என்ன நடந்தாலும் ரஷ்யன்ஸோட இது வந்து அட்வான்ஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணியெல்லாம் இன்னும் கவுண்டர் ஒஃபென்சிவ் அவ்வளோ பவர்ஃபுல்லாகலாம் அவங்களால பண்ண முடியல. இப்போ வரைக்கும் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இது தான். இன்னும் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். லாங்காக நடந்த விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இதில் நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து அடுத்து பார்ப்போம் வீடியோவில். தேங்க்யூ, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.